ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பசங்களை ஸ்கூல் லீவு, எங்கேயாவது வெளில போகலான்னு கிளம்புனோம். சர்க்கஸுக்கு போகலான்னு கிளம்புனோங்க. அப்புறம் அங்கே போனால் என்னமோ டிக்கெட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு மூணு படம் பார்க்கலாம், நாங்கள் நாலு பேர் 2 ஹவர் சர்க்கஸ் பார்க்கறதுக்கு அதனால் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். சரி, சோஃபா வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கோம். நம்மளது ஹால் சின்னதாக, சோஃபா வாங்கி போட்டால் இடத்த அடைச்சிரும், ஃப்ரீயாக இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு அப்படின்னு நினச்சோம். சரி, இருந்தாலும் ஒன்று வாங்கி போடலாமே அப்படின்னு போய் 2-3 கடையில் விசாரித்தோம். சரவணா ஸ்டோரில் தான் எங்களுக்கு செட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி காமிச்ச சோஃபா பாருங்கள், கட்டில் மாடல், கொஞ்சம் அது இடத்த அடைக்கும், அதனால் அது வாங்கலை. போய் சரவணா ஸ்டோர் போயிட்டு நேராக 9வது மாடிக்கு போனால் சோஃபா ஃபர்னிச்சர் இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதனால் நேராக 9வது மாடிக்கு கிளம்பியாச்சு. அப்படி ஒரு ஒரு பொருளாக பார்த்துட்டே வந்தோம். எந்த மாடல் சோஃபா வாங்கணும்னு பாருங்கள். முதல்ல இந்த மாடல் தான் இருந்தது வீட்டில். இது சின்ன பசங்க இருக்கிறதுனால குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்களாம், சீக்கிரமாக அந்த ஸ்ப்ரிங் போய் வேஸ்ட் ஆகிடுது. அப்புறம் அதுக்கு 4000-5000 செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இந்த மாதிரி உட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த மாடல் தான் வாங்கினோம். இதில் வேறு கலர், ப்ளூ கலர் தான் சொல்லியிருந்தோம். நமக்கு எந்த மாடல் வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு ஒரு வாரம் 10 நாள் கழித்து அதே மாதிரி நமக்கு புதுசாக தான் நம்ம செஞ்சு தராங்க. அதனால் ஒரு வாரம் 10 நாள் ஆகிடும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு. சரி, சோஃபா வாங்கிட்டு அவர் அது என்ன ரேட்டு என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு பாக்கெட்டில் ஒரு 500 ரூபாய் உருவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கேயே தான் கேன்டீன் இருக்கு இல்லையா, சரி எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு கேன்டீனில் போய் எதாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கட்டிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என் பசங்க எல்லாத்துல ஏறி குதிச்சுட்டு இருந்தாங்க. கேன்டீனில் பார்த்தா செம கூட்டமாக இருந்த மாதிரி இருந்து, அப்புறம் உள்ளே போனால் காலியாக தாங்க இருந்தது. அப்புறம் டோனட் பார்த்தாங்க, அப்புறம் என்னன்னு தெரில, வேண்டாம் நீ ஏன் வீட்டில் செஞ்சு கொடுங்க டோனட்டு, நம்ம வேறு ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சிக்கன் பாப்கார்ன் அப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம்ஸ் வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் மற்ற கடையில் விட. என்ன கொஞ்சம் கூட்டமாக இருக்குமா, ஆனால் இன்றைக்கி ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருந்தது. நான் பீஸா வாங்கி வந்து கொடுத்தேன், அதுக்குள்ளே ஃபலோடாக காலி பண்ணிட்டாங்க. சிக்கன் பாப்கார்ன் நல்லாவே இருந்தது, டேஸ்ட்டாக தான் இருந்தது. பசங்களுக்கு எலும்பெல்லாம் இல்லாமல் சின்ன சின்னதாக பொறிச்சு அழகாக இருந்தது, அதனால் சூப்பராக சாப்பிட்டாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் பாருங்களேன், நம்ம வீட்டில் பொறிச்சா எண்ணெய் அவசியாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து எண்ணெயே இல்லை, நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸ் நிறைய பெப்பர் போட்டு செம்ம காரசாரமாக இருந்தது. அப்புறம் ஒரு சன்னா மசாலா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டியிருந்தாங்க ஐஸ்கிரீமை. என்னதான் பனி காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே சாப்பிட்ணு தான் தோணுது. இந்த நகரம் படிக்கிட்டு பாருங்க, எனக்கு பயமாக இருக்கும் போகிறதுக்கு, ஆனால் என் பசங்க ஜாலியாக போவாங்க. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் போக, அதனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயெல்லாம் பாருங்களேன், அழகழகாக இருந்த அந்த பனி மாதிரி இருக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. வெள்ளை கலர்லாம் பார்த்தா 3000-5000 அந்த மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. சரி, எதுவும் வாங்கலை. வாங்கிறது பெருசு இல்லை, ஒரு பொருள் 2 பொருள் வாங்கலாம், ஆனால் அந்த பில்லு போடுறதுக்கு க்யூ நிற்கிது, அதனாலே நான் எதுவுமே வாங்கவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். அப்படியே வரும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் வந்ததுனால ஒரு ஒரு செக்ஷனாக பார்த்துட்டே வந்தோம். சரி, கிளாக் செக்ஷனுக்குள்ளே போகணும், இந்த அலாரம் கிளாக் வாங்கலான்னு. அது கூட்டமாக இருந்ததுனால பில் போடுறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அழகழகாக இருக்குது பாருங்களேன் இந்த கிளாக்கெல்லாம். ஒன்று வாங்கி வீட்டில் புது வீடு கட்டும்போது வாங்கி மாட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இந்த முத்தாரெலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு எவ்வளோ பைசா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, பட்ஜெட்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்கலாம். கொஞ்சம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் கொஞ்சம் பார்த்து தேடி தேடி தான் வாங்குற மாதிரி இருக்குது. இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் முன்னே சொன்ன மாதிரி தான், டிமார்ட்டில் கம்பேர் பண்ணிவிட்டு சரவணா ஸ்டோரில் போனால் கொஞ்சம் எனக்கு ரேட்டு அதிகமாக தான் தெரியுது. ஆனால் எவ்வளோ பொருள் இருந்தாலும் பார்த்தோன்னே நமக்கு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும், நான் வீட்டில் வைக்க இடம் தாங்க இல்லை. இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குது, இதெல்லாம் என்னென்னு கூட தெரியல. அப்படியே பார்த்துட்டு அந்த வந்ததுக்காக எதாவது வாங்கி கொடுங்க, சாப்பிட்றது வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோதான், அது பிற வேறு எதுவும் வாங்கி தரமாட்டேன். அங்கே கூட்டமாக இருக்குது, வேணா நீங்கள் போய் பில் போடுங்கன்னு அதெல்லாம் சரி அமைதியாக வந்துட்டாங்க பசங்களுமே. சோஃபா வந்து எப்படி சொல்கிறது, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி சோஃபா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். நம்ம மிடில் கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு நினச்சோடனே போய் நம்மளால் டக்குன்னு ஒரு பொருளெல்லாம் வாங்க முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி, அதுவும் ஒன்றுக்கு 4 கடை 5 கடை ஏறி இறங்கி தான் எங்கள் வீட்டுக்காரர் வாங்குவார். நீங்கள் 3 கடையை பார்த்துட்டு 3வதாக தான் சரவணா ஸ்டோரில் இந்த சோஃபா வாங்கணும். இதை விட கம்மி ரேட்டுக்குமே இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது சரவணா ஸ்டோரில். இந்த மாதிரி ஃபர்னிச்சரு, நாங்கள் நிறைய பொருள், பீரோ இதெல்லாமே சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கோம், குவாலிட்டியாக இருக்கும். குடில் செட் பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருப்பாங்களாம், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாக சரவணா ஸ்டோரில் சுற்றி ஒரு நாள் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைன்னா சும்மாவாவது அப்படியே சரவணா ஸ்டோரில் கீழேருந்து மேலே ஏறி இறங்கி அப்படியே வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடும். அப்படியே நைட் ஆகிடுச்சு, அப்படியே பல 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 லைட் வெளிச்சத்தில் சரவணா ஸ்டோரே மின்னுது பாருங்களேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இன்றைக்கி எங்களோட நாள் போச்சு. ஒரு கேலண்டரும் கிடச்சிது போனதுக்கு. பக்கத்தில் பார்க்கு, இந்த பார்க்கில் நாங்கள் அடிக்கடிக்கு விளையாடுவோம். முன்னே இருந்த வீட்டு பக்கத்தில் இருக்குது இந்த பார்க்கு. என் பசங்க அதெல்லாம் ஞாபகம், அங்கெல்லாம் நம்ம விளையாடுவோம்ல, எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு பசங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.